ஐந்தவித்தான் ஆற்றல் என்று திருவள்ளுவர் சொல்வது இந்திரன் அறிந்திருந்த தான் அனிமாம் மகிமம் கரிமம் லெஹிமம் போன்ற ஐந்து சித்திகள் தான் சித்திகள் இவற்றில் ஒன்றான லெஹிமம் சித்தியை கொண்டு இந்திரன் வானத்தில் உயர்ந்தார் லெகிமம் என்பது மனித உடலினுள் ஆன்டி கிராவிட்டி உருவாக்கும் சித்திதான் இன்றுள்ள வெதர் சேட்டலைட் போன்று மேகத்திற்கு மேலே செல்லக்கூடிய சக்தி இந்திரனுக்கு இருந்ததால்தான் மழை வருவதை இவரால் முன்கூட்டியே சொல்ல முடிந்தது மழை பற்றியும் சூறாவளி பற்றியும் இவர் முன்கூட்டியே சொன்னதால்தான் இவர் மழை கடவுளானார் அதனால்தான் அதிக மழை பொடியும் மேற்கு திசையின் கடவுளானார் இவர் இவர் மனிதனாக மேகத்திற்கு மேலேயும் பறந்தார் என்பதை வரலாற்றில் தக்க வைக்கத்தான் இவர் முக்தியடைந்த பிறகு வாழும் வானலோகம் மேகங்களுக்கிடையில் இருப்பதாக குறிக்கப்பட்டது ஆசீவக நெறியின் உச்சத்தை தொட்ட சித்தரான இவருக்கு அதை குறிக்கும்படி யானையை வாகனமாக கொடுத்ததால்தான் இவர் வாரணன் ஆனார் வாரணன் என்ற சொல்தான் வருணன் என்றானது அந்த இந்திரனின் வம்சாவழிகள்தான் மல்லர்களான பல்லர்கள் அதாவது தேவ இந்திர குலம் ஆனால் வேளாளர் என்ற சொல் முருகனை குறிக்கும் சொல் வேளாண்மையை கண்டவர் முருகன் முருகன்தானே விதையைக் குறிக்கும் வேல் என்ற சொல்லிலிருந்தே வேளாளர் என்ற சொல் வந்தது ஆக முருகனே வேளாண்மைக்கான கடவுள் ஆனால் இந்திரனோ மழைக்கான கடவுளும் நெய்தல் தனிக்கான கடவுளும் மழைக்கு காரணம் கடல்தானே ஆக இந்திரன் அறிந்திருந்த லெகிமம் உட்பட்ட பஞ்சமாசத்திகள்தான் ஐந்திரம் எனப்பட்டது இவற்றை சொல்லிக் கொடுக்கும் பள்ளிகளும் இந்தியாவெங்கும் இருந்தன அவை ஐந்தர பள்ளிகள் எனப்பட்டன இதை நிறுவும் ஆதாரம்தான் பாகிஸ்தான் மற்றும் இந்திய இஸ்லாமியர்களின் ஆன்மீக சின்னமான எழுநூத்தி எண்பத்தி ஆறு இங்கு ஏழு என்பது கடவுளே என்றும் எட்டு என்பது அட்டமா என்றும் ஆறு என்பது சித்தி என்பதையும் குறிக்கிறது இதன் பொருள் கடவுளே அட்டமா சித்திகளை வழங்கு என்று வேண்டுவதாகும் ஆசீவகத்தின் பாலைவன வடிவம்தானே இஸ்லாம் இந்திரன் காலத்திற்கு பிறகு கூடுதலாக மூன்று சித்திகள் கண்டறியப்பட்டதால் அன்று பஞ்சமா சித்திகளாக இருந்தது இன்று அட்டமா சித்திகளாக வளர்ந்துள்ளது ஆக ஐந்திரம் என்பது பஞ்சமா சித்திகளை போதித்த நூல்தான் இந்திரனின் கடவுள் சிவன் என்பதால் இதில் சிவனின் அணுக்கொள்கையான பஞ்சபூத தத்துவமும் அடங்கியிருக்கலாம் ஆக ஐந்திரம் என்பது இந்த கயவன் பிதற்றுவது போல மயனால் உருவாக்கப்பட்டதல்ல அந்த மயனின் பெயரன்தான் இந்திரன் மயனின் முக்கியமான படைப்பு கட்டிடக்கலைதான் வாஸ்து திசைகளும் மயனால் உண்டாக்கப்பட்டவைதான் இதை அக்னி மூலை என்ற விழியம் வழி ஏற்கனவே நிறுவியுள்ளேன்